ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் விகேவி. நான் உங்கள் விஷால்குமார். ஸோ இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் என்ன பார்த்துட்டு வரோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த சப்ஜெக்ட்டோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் சிஸ்டம்ன்ற சப்ஜெக்ட்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ மொத்தமாக இந்த ஒரு சப்ஜெக்டில் 5 யூனிட்ஸ் இருக்குது. இந்த 5 யூனிட்ஸில் இருக்க ஒவ்வொரு யூனிட் வைஸாக இம்பார்ட்டன்டான கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இந்த 5 யூனிட்ஸில் இருக்க மோஸ்ட் ரிப்பீட்டடான கொஸ்டினும் இம்பார்ட்டன்டான கொஸ்டின் என்னென்னு சொல்லிட்டு இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஸோ அதே மாதிரி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா, மறக்காம நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வந்து நிறைய சப்ஜெக்ட்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ பிளேலிஸ்ட்டில் எல்லாம் சப்ஜெக்ட்டோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் இருக்கும், உங்களுக்கு தேவைப்பட்ட பார்த்துக்கோங்க. ஸோ 5 யூனிட்ஸில் யூனிட் வைஸாக போகலாம். ஸோ ஃபஸ்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 4 இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் இருக்குது. அந்த 4 இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் மாடல். செகண்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிசி அண்ட் ஏசி சர்வோ சிஸ்டம். அண்ட் தேர்ட் ஒன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிக்னல் ஃப்ளோ கிராஃப் மாடல்ஸ். அண்ட் ஃபோர்த் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபீட் ஃபார்வர்ட் அண்ட் ஃபீட்பேக் கண்ட்ரோல் தியரி. ஸோ இந்த 4 கொஸ்டின்ஸுமே ரொம்பவே இம்பார்ட்டன்டான கொஸ்டின் தான். ஸோ வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ஸில் வந்து அதில் நிறைய சப் டாபிக்ஸ் வரும். அந்த சப் டாபிக்ஸ் எல்லாமே நல்ல தரவாக படிச்சுக்கோங்க. ஸோ வந்து கொடுக்குற கொஸ்டின்ஸில் எல்லா கொஸ்டின்ஸும் நிறைய சப் டாபிக்ஸ் வரும். அந்த சப் டாபிக்ஸும் நல்ல தரவு பண்ணிக்கோங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா, டயக்ராம்ஸ் அப்புறம் ஃப்ளோ சார்ட் நிறைய வரும். ஸோ அதெல்லாமே நல்லா டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஸோ அதெல்லாம் சொல்லியேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஸ்கிப் பண்ணுறாதீங்க. ஸோ அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டா. ஸோ அதையும் நல்லா டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஸோ இந்த 4 கொஸ்டின்ஸ் நல்லா டீட்டெயிலாக பார்த்தாலே போதும், கண்டிப்பாக பார்ட் பியில் ஒரு கொஸ்டின் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அண்ட் தென் யூனிட் டூவில் மொத்தமாக 3 இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் இருக்குது. அந்த 3 இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆர்டர் அண்ட் செகண்ட் ஆர்டர் சிஸ்டம். அதில் வந்து எல்லாம் ப்ராப்ளம்ஸும் நல்லா டீட்டெயிலாக பார்த்துங்க, ஃபார்மர்ஸ் எல்லாம். அண்ட் செகண்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அனலிட்டிக்கல் டிசைன் ஃபார் பிடி பிஐ பிஐடி கண்ட்ரோல் சிஸ்டம். அண்ட் தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் ஸ்டெடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸ். ஸோ செகண்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் 3 கொஸ்டின்ஸ் நல்லா டீட்டெயிலாக பார்த்தாலே போதும், கண்டிப்பாக வந்து ஈஸியாக நீங்கள் ஒரு கொஸ்டின் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ எந்த ஒரு கொஸ்டின் ஸ்கிப் பண்ணாமல் படிங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 3 கொஸ்டின்ஸ்லேயே ஒரு கொஸ்டின் ஸ்கிப் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ கொடுக்குற கொஸ்டின்லேயே எந்த ஒரு கொஸ்டின் ஸ்கிப் பண்ணாமல் கொடுக்குற கொஸ்டின் எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துங்க. அதில் சப் டாபிக்ஸும் நல்லா டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. அண்ட் தென் யூனிட் த்ரீலேயும் மொத்தமாக 3 இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் இருக்குது. அந்த 3 இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, போட் பிளாட், போலார் பிளாட். அண்ட் செகண்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நைக்விஸ்ட் பிளாட். அண்ட் தேர்ட் ஒன் வந்து கேஸ்கேட் லேக், லீட் காம்பன்சேஷன். ஸோ இது மூணுமே ரொம்பவே இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் தான். ஸோ இந்த 3 நல்ல டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஸோ இந்த 3 நல்ல டீட்டெயிலாக பார்த்தாலே போதும், கண்டிப்பாக வந்து ஒரு கொஸ்டின் நீங்கள் ஈஸியாக பார்ட் பியில் அட்டன் பண்ணிடலாம். அண்ட் தென் ஃபோர்த் யூனிட்லேயும் மொத்தமாக 3 இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. அந்த 3 இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரவுத் ஹவுர்விட்ஸ் க்ரைட்டீரியன். செகண்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நைக்விஸ்ட் ஸ்டெபிலிட்டி க்ரைட்டீரியன். அண்ட் தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரூட் லோக்கஸ். ஸோ ஃபோர்த் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்க எல்லாம் சப் டிவிஷன்ஸ் எல்லாம் சப் டாபிக்ஸும் நல்லா டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஸோ ப்ராப்ளம்ஸ் அப்புறமா தியரி எதுவாக இருந்தாலும் நல்லா டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஸோ கொடுத்துருக்க ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்லேருந்து எந்த ஒரு கொஸ்டின்ஸ்லேருந்து சப் டாபிக்ஸ் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா, சப் டாபிக்ஸ் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு சப் டாப்பிக்கில் கூட 1 and 2 கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ சப் டாபிக்ஸும் நல்லா டீட்டெயிலாக பார்த்துங்க எல்லா கொஸ்டின்ஸ்லேயும். அண்ட் தென் ஃபிஃப்த் யூனிட்டில் மொத்தமாக 2 இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் இருக்குது. அந்த 2 இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லீனியர் சிஸ்டம்ஸ். அண்ட் செகண்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோலபிலிட்டி அண்ட் அப்சர்வபிலிட்டி. ஸோ இதில் வந்து எல்லாமே நல்ல டீட்டெயிலாக பார்த்துங்க. அதில் வந்து ப்ராப்ளம்ஸ் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 2 கொஸ்டின்ஸ் 5th யூனிட்டில் நல்ல டீட்டெயிலாக பார்த்தாலே போதும், கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். சப் டாபிக்ஸ் நல்ல டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஸோ வந்து ஒரு யூனிட்லேருந்து மேக்ஸிமம் வந்து 4 கொஸ்டின்ஸ்க்கு மேலே கொடுக்க மாட்டோம். ஸோ அந்த 4 கொஸ்டின்ஸில் எந்த ஒரு கொஸ்டினையும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக படிங்க. ஸோ அதே மாதிரி வந்து டயக்ராம், டிஸ்அட்வான்டேஜஸ், அட்வான்டேஜஸ், லிமிட்டேஷன் சொல்லிட்டு கேட்டாங்கன்னா, அது எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக எழுதிக்கோங்க. ஏன்னா அதில் தான் நிறைய மார்க்ஸ் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எப்பயும் சொல்கிற மாதிரி 2 மார்க்ஸ் எக்கார்த்து கொண்டு விட்டுறாதீங்க. 2 மார்க்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 20 மார்க்ஸ் கிடைக்குது. ஸோ 20 மார்க்ஸ் நீங்கள் விட்டு எழுதுனீங்கன்னா 80 மார்க்ஸ் தான் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ 2 மார்க்ஸ் எக்கார்த்து கொண்டு விட்டுறாதீங்க. ஸோ உங்களுக்கு அந்த 2 மார்க்கோட ஆன்சரே சுத்தமாக தெரிலனா கூட அது ரிலேட்டடாக இருக்க ஆன்சர் வந்து எழுதிட்டு வாங்க. ஸோ பிளாங்காக மட்டும் விட்டு வராதிங்க. உங்களுக்கு கிரேஸ் மார்க் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச கண்டென்ட் அதில் எழுதினாலே. ஸோ அதில் கூட நீங்கள் வந்து பாஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ 10 1 மார்க் போட்டால் கூட உங்களுக்கு 10 மார்க் கிடைக்குது. சப்போஸ் உங்களுக்கு 5 1 மார்க் போட்டால் கூட 5 மார்க் கிடைக்கும். ஸோ வந்து எக்கார்த்துக்கணும், 2 மார்க் வந்து பிளாங்காக விட்டு வராதிங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நான் மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.